சகோதரி சுப்புலட்சுமி அவங்க நமக்கு மத்தியில் கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரையில இயேசு என்பவரை இறைவனுடைய தூதராக நம்புறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாகிய நீங்க முகமது நபிய இறைவனுடைய தூதர் என்று சொல்றீங்க, ரெண்டிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இது உண்மையிலேயே நியாயமான ஒரு கேள்வி. இஸ்லாத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் இயேசுவை இறைவனுடைய தூதர் என்று சொல்லுகிறார்களோ, முஸ்லிம்களாகிய நாங்களும் என்ன செய்கிறோம்? இயேசுவை, அது நீங்க இஸ்லாத்துல வந்து ஈசா என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கும், ஈசா நபி என்று நாங்கள் சொல்லுவோம். ஈசா என்று சொன்னால் இயேசுவை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான். அந்த ஈசா நபியை இறைவனுடைய தூதர் என்று தான் நாங்களும் சொல்லுகிறோம். இன்னும் ஈசா மாத்திரமல்ல, நீங்க பைபிளில் சொல்லப்படுகிற ஆபிரகாம், அதை நாங்கள் இப்ராஹிம் என்று சொல்லுவோம், அவங்களும் இறைவனுடைய தூதர் தான். யாக்கோப் என்று சொல்வார்கள், நாங்க வந்து யாக்கூப் என்று அவங்களை இறைவனுடைய தூதராக பார்ப்போம். இஸ்மாயில், அவங்களை வந்து நாங்கள் இறைவனுடைய தூதராக பார்க்கிறோம். அதே மாதிரி சாலமோன் என்று பைபிளில் சொல்லப்படும், நாங்கள் சுலைமான் என்று அவங்களை இறைவனுடைய தூதராக பார்ப்போம். இப்படி பல தீர்க்க தரிசிகளை இஸ்லாமும் என்ன செய்கிறது? அவங்க இறைவனுடைய தூதராக குறிப்பிடுகிறது. அப்ப இயேசுவும் இறைவனுடைய தூதர், முகமது நபியும் இறைவனுடைய தூதர் என்று சொல்லி இருக்கும் பொழுது ரெண்டிற்கும் இடையிலான வித்தியாசம் ஏதாவது இருக்குதா என்றால், இரண்டிற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது, ரெண்டு மதத்தின் மதங்களுடைய நம்பிக்கையில. உதாரணத்திற்கு கிறிஸ்தவ மதத்துல இன்றைக்கு இயேசுவை இறைவனுடைய தூதர் என்று சொல்லுகிறார்களே, அதுல பல மக்கள் இறைவனுடைய தூதராக இயேசுவை நிறுத்திக் கொள்வது கிடையாது. இறைவனுடைய தூதர் என்பதை தாண்டி தேவ குமாரர், அவங்க வந்து இறைவனுக்கு மகன், இறைவனுடைய மகனாக இருக்கிறார், கர்த்தருடைய மகன் தான் இயேசு. சில ஆட்கள் அந்த இயேசுவே கர்த்தர் என்று, அதுல பல பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது, நாம அதுல உள்ள போக விரும்பல. அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய பெரும்பான்மையான நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, இயேசுவை இறைவனுடைய தூதர் என்று சொல்வதையும் தாண்டி இறைவனுடைய மகனாக பாவிப்பார்கள். ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. நாங்க ஈசா நபி என்ன செய்வோம், அவங்க இறைவனுடைய தூதர் தான், இறைவனுடைய மகன் கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய அந்த இறை நம்பிக்கையில மிக அடிப்படையான நம்பிக்கை, இறைவன் குர்ஆன்ல கடைசியாக உள்ள ஒரு சின்ன ஒரு அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், குல் நபியே, நீங்க மக்களுக்கு சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், நம்ம எல்லாத்தையுமே படைத்த இறைவன் ஒருவன் என்று மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இறைவனை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போதே ஒருவன் என்று சொல்ல சொல்லுகிறான். அதற்கடுத்து அல்லாஹ் இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹு சமத், அந்த ஏக இறைவன் எந்த தேவையும் மற்றவன். இறைவனுடைய இலக்கணத்தை பாருங்க, அந்த இறைவனுக்கு மனிதனுக்கு பல தேவை இருக்கும், மனுஷங்க பல்வேறு பலகீனத்திற்கு உட்பட்டவங்க, என்னால செய்ய முடியாததை என்னுடைய சகோதரன் மூலமா நான் செய்ய சொல்லுவேன், நான் ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் என்னால செய்ய முடியாட்டணும், கீழே உள்ள ஆளை விட்டு அந்த வேலையை செய்ய சொல்லுவேன், எனக்கு பல பலகீனம் இருக்கும். ஆனா இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹு சமத், அந்த ஏக இறைவன் எந்த தேவையும் மற்றவன். அடுத்து இறைவன் சொல்லுகிறான், லம் எழுத், அந்த இறைவனை பெற்றவர்கள் யாரும் கிடையாது. இறைவனுக்கு பெற்றவர் இவங்க தான், இறைவனுடைய தாயார் இவங்க தான், இறைவனுடைய தந்தை என்று கிடையாது. இதை இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் ஒரு இறைவனை சொல்லிவிட்டு இவங்க தான் இறைவனுடைய தாயார்னா என்ன ஆயிடும்? இறைவனை பெற்றெடுத்த தாயார் சாதாரண மக்களா இருக்க முடியுமா? இறைவனுடைய தந்தை ஒருவர் இருக்கிறார்னு சொன்ன அந்த இறைவனுடைய தந்தை சாதாரண மனிதராக இருக்க முடியுமா? கடவுளை பெத்தெடுத்திருக்கிறாங்களே, அப்ப அவங்களும் ஒரு கடவுள், ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் வருவதற்கு அது வழிவகுக்கும். அதனால இஸ்லாம் சொல்லுகிறது, லம்யலித், அந்த இறைவனுக்கு எந்த பெற்றோர்களும் கிடையாது. அதற்கடுத்து இறைவன் சொல்லுகிறான், வலம் யூலத், அந்த இறைவனுக்கு பிள்ளைகளும் கிடையாது. அந்த இறைவனுக்கு வந்து ஒரு மனைவி இருந்து அந்த மனைவியின் மூலமாக இவங்க வந்து கடவுளுடைய ஆண் பிள்ளை, இவங்க கடவுளுடைய பெண் பிள்ளை என்று சொல்வதற்கு பிள்ளைகள் எல்லாம் யாருக்கு தேவை? மனிதராகி நமக்கு தேவை. நம்ம ஒரு பலகீனமான ஒரு நேரத்துல, முதிய பருவத்துல வேலை செய்ய முடியாத நேரத்தில் நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றணும், ஆண் புள்ள நமக்கு உதவி செய்யணும், பெண் புள்ள நமக்கு உதவி செய்யணும். இப்படி பல்வேறு பலகீனங்களை சுமந்திருக்கிற நமக்கு பிள்ளைகள் இருப்பது சாத்தியம். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், அந்த இறைவன் தான் எந்த தேவையும் மற்றவனே, எந்த பலகீனமும் இல்லாதவனே. அப்படி எந்த பலகீனமும் இல்லாத அந்த இறைவனுக்கு பெற்றோர்கள் எப்படி கிடையாதோ அதே போல பிள்ளையும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபன் அஹத், அடுத்து இறைவன் சொல்லுகிறான், எனக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே வர முடியாது, எனக்கு இருக்கிற ஆற்றல் அந்த ஆற்றல் மாதிரி யாருக்குமே கிடையாது.
எந்த பொருளுக்குமே கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் இயேசுவை எப்படி நம்புகிறதோ, இறைவனுடைய தூதராக நாங்கள் இறைவனுடைய தூதராக நம்பினாலும் எதில் வேறுபடுகிறோம்? தேவ குமாரர் என்று சொல்லுவார்களே, கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லுவார்களே, அந்த திரித்துவம் என்று சொல்லுவாங்க கிறிஸ்துவத்துல, அந்த திரித்துவத்துல அந்த கடவுளுடைய பிள்ளையாக தேவன் பிதா பரிசுத்த ஆவி என்றெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இஸ்லாம் அதை தகர்த்த இல்லங்குது. இஸ்லாம் அதை இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளுடைய பிள்ளையாக இயேசு இருக்க மாட்டாங்க. இயேசுவும் இறைவனுடைய அடிமைதான், கடவுளுக்கு அடிமையாகத்தான் அவர் இருப்பாரை ஒழிய கடவுளுக்கு பிள்ளையாக அவர் இயேசு இருக்க மாட்டார். இது இஸ்லாத்துடைய நம்பிக்கை. அதே மாதிரி முகமது நபியையும் நாங்கள் அப்படித்தான் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு இறைவன் 1400 வருடத்திற்கு முன்பாகவே அந்த முகமதை தூதராக அனுப்பினான். அந்த முகமது என்ற தூதர் 23 ஆண்டு காலம் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று நம்மளிடத்திலே சொன்னார். அவங்க கூட இறைவனுடைய தூதராகத்தான் இருக்க முடியும், இறைவனுக்கு ஒரு அடிமையாகத்தான் இருக்க முடியும். இறைவனுடைய அதிகாரத்தை சொந்தம் கொண்டாடக்கூடியவங்களாக அந்த இறை தூதர் இருக்க மாட்டாங்க, இறைவனுடைய பிள்ளையாக அந்த இறை தூதர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இறைவனுக்கு தான் பெற்றோர்கள் பிள்ளை இல்லையே. முகமது நபி என்பவங்க அவங்க இறைவனுடைய அடிமை, அவங்க இறைவனுடைய தூதர். இந்த உலகம் அழிக்கப்படும் வரை உள்ள காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று நாங்கள் அவங்களை இறை தூதராக பார்க்கிறோம். அவங்களுக்கு இறைவனுடைய அம்சம் எதையுமே கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு மத்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவராக ஒருவர் பார்க்கப்படுறாருன்னு வைங்க, அந்த தலைவர் மக்களுக்கு எவ்வளவோ பல சீர்திருத்த வேலைகளை செய்திருப்பார். சீர்திருத்த வேலை செய்துவிட்டு மனிதர் என்ற அடிப்படையில் அவர் இறந்த பிறகு, இறப்பிற்கு பிறகு அவர் எப்படி ஆக்கிடுறாங்க? அவருக்கு தனி சிலையை வடித்து, அவருக்கு தனி உருவத்தை கொடுத்து, சில இடங்களில் அவருக்காக கோவிலை கட்டி, அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு மனிதர்களை கொண்டு போய் வச்சிடுறாங்க. குறிப்பாக அரசியலில் குறிப்பிட்ட சில தலைவர்கள் மரணித்த பிறகு சிலை வழிபாடே கூடாது என்று எதிர்த்தவர்களுக்கு சிலை வைத்தவர்கள் வரலாறு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இன்றைக்கு இறை தூதருக்கு அப்படியேதான் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இதுதான் முகமது நபியுடைய உருவம் என்று முஸ்லிம்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? இதுதான் முகமது நபியுடைய சிலை என்று முஸ்லிம்கள் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப அந்த சிலை வழிபாடு இதுவெல்லாம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நாங்க அவங்க இறைவனுடைய தூதராக பார்க்கிறோம், இறைவனுடைய அடிமையாக பார்க்கிறோம். அவ்வளவுதானே ஒழிய இறைவன்கிட்ட இருக்கிற அம்சங்கள் எல்லாம் அந்த இறை தூதர்கிட்ட இருக்குது என்று நாங்க அப்படி பார்க்கறது இல்லை. அப்ப அந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் உள்ள அந்த வேறுபாடு அந்த கடவுளுடைய குமாரன் என்று சொல்வதில் இருக்குது. அந்த இயேசுவும் அன்றைக்குள்ள காலத்துல மக்களை வழி நடத்துவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர், அதே போல முகமது நபியும் இன்றைக்குள்ள காலத்திற்கும் அவங்க வாழ்ந்த காலத்திற்கும் உலகம் அழியக்கூடிய கடைசி காலகட்டத்திற்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் இறைவனிடமிருந்து வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதராக இருக்கிறாங்க. அவங்க இறைவனுடைய பிள்ளை கிடையாது, இறைவனுடைய அம்சம் எதுவும் அவங்களுக்கு கிடையாது, அவங்க இறைவனுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களில் அந்த ரெண்டுமே என்ன செய்கிறது? இஸ்லாமிய மார்க்கமும் அந்த கிறிஸ்துவ கொள்கையும் இந்த ரெண்டுல வேறுபடுது. இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லுகிறேன்.